ரெசிபி. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒயிட் பூசணிக்காய் வச்சு ஒரு சவுத் இந்தியன் ரெசிபி சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது இட்லி தோசை பொங்கல் இடியா பார்த்துக்கலாம். செம சைடி ஒயிட் ரைஸோட சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டாகவும் எம்மியாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன். இது இதில் வந்து சீட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஸ்கின் மேலே இருக்கும், இந்த ஸ்கின்னையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பொடிஸ் பொடிஸாக கட் பண்ணிட்டு வந்துடலாம். சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். ஒரு கப் 250 கிராம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்துட்டு இதோட ஒரு பீஸ் கட்டி பெருங்காய் வச்சுருக்கேன், சேர்த்து வேக வச்சுக்கலாம். நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பு பார்த்தீங்களா நல்லா வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே பசிச்சு விட்டுடலாம். இல்லை முழு முழு பருப்பாக கொஞ்சம் அப்படியே இருக்கும், கொஞ்சம் அப்படி இந்த கரண்டியில் பசிச்சு விட்டுடலாம். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். அதுக்கு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன், ஹீட் ஆகிடுச்சு. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் தனியா சீட்ஸ், 10 ரெட் சில்லி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இதோட கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்துட்டு நல்லா மணம் வரும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சேர்த்தேன் மசாலா சாமான்லாம் ஓரளவுக்கு வறுத்துருச்சு. இதில் 1 ஸ்பூன் ஜீரகமும் 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். கடைசியாக சேருங்க. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் டவுன் ஆகணும். அதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வேற ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன், ஹீட் ஆகிடுச்சு. இதில் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பார் வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி சாம்பார் வெங்காயம் முடிஞ்ச வரைக்கும் இதை சேர்த்து செய்யுங்க. 100 கிராம் சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்து வெங்காயம்லாம் நல்லா வதக்கியாச்சு. பூசணிக்காவை இந்த அளவுக்கு பெரிய துண்டங்களாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காயை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த ஆயிலையே 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. காய் பார்த்தீங்களா நல்லா அந்த ஆயிலில் வதங்கி வந்திருக்கு. இந்த டைத்தில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். ஒரு தக்காளி சேருங்க போகிறோம். ஒரு நிமிஷம் வதக்கி விடலாம். வறுத்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க, ஃபோர்ஸாக வேண்டாம், நைஸாக பண்ணிக்கோங்க. அப்படின்னா தண்ணி விட்டு கூட மைய அரைச்சிட்டு வந்துடலாம். சாம்பார் பொடி பார்த்தீங்களா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இந்த மசாலாவை அந்த காயிலே சேர்த்துருவோம். அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சேர்த்து அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், சேர்த்துருவோம். சாம்பாருக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம வீட்டில் அரைக்கிறோம்ல சாம்பார் மிளகாத்தூள் அது 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். திக்காக இருக்கு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு சீசனிங் செக் பண்ணிக்கோங்க. இதில் 4 கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா சாம்பார் நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு, காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. வேக வச்சுருக்கிறோம்ல பருப்பை வந்து சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சரியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலாம். ஏன்னா நேரம் ஆகாக சாம்பார் அப்படியே திக்காக வந்துடும். இன்னொரு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு ஆயில் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். கடுகு நல்லா வடிக்கட்டும். இதில் வந்து கரு வடகம் தாளிக்கிற வடகம், 2 காஞ்சி மிளகாய் கருவி சேர்த்து வச்சுருக்கேன், இதையும் அதோடையே சேர்த்துருவோம். இதோட
பெருங்காயத்தூள். கலந்து விட்டு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா கரெக்டாக இருக்கு, பக்க சைடு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு செமையான பக்கா சவுத் இந்தியன் ரெசிபி, ஒயிட் பூசணிக்காய் வச்சு சாம்பார் ரெசிபி, அரைச்சு விட்ட சாம்பார் செம டேஸ்டாக இருக்கும். இது முன்னவே சொன்ன மாதிரி இட்லி தோசை பொங்கலுக்கு பக்கா சைடிஸ், ஒயிட் ரைஸ்க்கு ஒரு அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப இம்மியாக இருக்கும். இந்த சவுத் இந்தியன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராணாஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Thanks for watching. Bye.